பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லியில் தொடர்ந்து மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராடி வருகின்றனர். பிரிஜ்பூஷன் மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் நாட்டிற்காக வென்றெடுத்த பதக்கங்களை உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை நதியில் வீசுவதற்காக வந்திருந்தனர். அப்போது விரக்தியடைந்த சாக்ஷி மல்லிக், வினேஷ் போகத், பஜ்ரங் பூனியா உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் அங்கேயே தரையில் அமர்ந்து கண்ணீர் சிந்தினர். இதனையடுத்து அங்கு வந்த விவசாய சங்க தலைவர் நரேஷ் திகாயத் வீரர் வீராங்கனைகளின் பதக்கங்களை பெற்றுக்கொண்டு கங்கை நதியில் வீச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மத்திய அரசுக்கு 5 நாட்கள் கெடு விதிக்கலாம் என்றும் அறிவுரை வழங்கினார். அவரது அறிவுறுத்தலை கேட்டு வீரர் வீராங்கனைகள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். ஐந்து நாட்களுக்குள் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் ஹரித்வார் வந்து பதக்கங்களை கங்கை நதியில் வீச உள்ளதாக மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.